அடிடா அடி, நோட்டீஸ் போர்டுல நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பார்த்து எல்லாரும் ரொம்ப கேவலமா சிரிச்சாங்க. ஸ்டூடண்ட்ஸ் யாரும் நம்மள மதிக்கிறது இல்ல, எல்லாரும் அந்த வாசு கிட்ட தான் பிராக்டிஸ் பண்றாங்க. வாசு பிபிசி வராண்டா, இன்னைக்கு ஏதோ ஹாட் நியூஸ் போல் இருக்கு. என்னடா என்ன விஷயம்? மாமே, டேனி அவன் ஆளுங்களை வாதிட்டு தகராறு பண்ண வரானுங்க. பிரின்சிபல் ரூம் கிட்ட பார்த்தேன். பாத்தியா டேனி, நாம இருக்கோம்னு தெரிஞ்சு கூட மதிக்காம போயிட்டு இருக்கான். டேய் சூப்பரா வரா. ஏய் வாடா. என்ன சீனியர்ஸ் பார்த்து கண்டுக்காம போற கொழுப்பா? சாரி சார், பிராக்டிஸ்க்கு டைம் ஆச்சு சார். டேய் என்ன அங்க பாக்குற? நீ கூப்பிட்டு வந்துருவானுங்களா? கூப்பிடுற. அவன் வந்ததும் சொல்லு, இந்த கேண்டீன் பிராக்டிஸ் எல்லாத்தையும் மறந்து ஊற விட்டு போக சொல்றான். எங்கடா எங்கடா உங்க வாசு? எனக்கு ஒரு காலத்துல நானும் இதே காலேஜ்ல செக்ரட்டரியா இருந்தேன். அப்ப நீ உங்க அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு இருந்தேன். இந்த காலேஜ்ல நீயும் நானும் ஒருத்த மட்டும் தான் இருக்கும். எப்ப போற? மறுபடியும் உங்க பேட்ச் காலேஜ் கேண்டீன் கிட்ட ரவுடிசம் காட்டாதீங்க. கேஷுவலா பேசுறேன்னு காமெடி எடுத்துக்கிட்டீங்களா? தொலைச்சிடுவேன். இங்க வாசி யாரு? நீ கூட்டிட்டு வரேன் சார். என்ன விஷயம் வாரன்ட்டு இருக்க? என்ன அது? நம்ம ஸ்டேஷனரி பில்லு சார். வாரண்ட்டுக்கும் பில்லுக்கும் வித்தியாசம் தெரியல, உனக்கு என்னையா போசு? சினிமால யுவர் அந்த அரெஸ்ட் சொன்னது வாரண்ட் இருக்கான்னு கேட்பாங்கல்ல, நானும் சொல்லி பார்த்தேன். அது உங்க வாசு? ஹலோ மிஸ்டர். எஸ் நீங்க தான் வாசுவா? ஆமா. கொஞ்சம் என் கூட வர முடியுமா? எதுக்கு சொல்லலன்னா வரமாட்டீங்களா? ம்
ப்ளீஸ் வாங்க. என்னங்க ஸ்டேஷனுக்குன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க? சின்ன தம்பி உங்களை பார்க்கணும்னு சொன்னார். சின்ன தம்பியா? வாசுங்கிறது நீதானா? அட என்ன லுக் விடுற, நீ என்ன பெரிய பிஸ்தாவா? வந்துட்டீங்க புருஷன் வேலை விடுத்துக்கிட்டாங்களா? அது இல்லடா, உங்க அப்பாவுக்கு இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா? முதல்ல அவங்க வேலூர்னு தான் சொன்னாங்க. நான் தான் பிடிவாதமா உங்க அப்பா கிட்ட மெட்ராஸ்க்கு மாத்திக்கங்கன்னு. என்ன உன்னையும் கவனிச்சுக்கலாம்ல? என்ன கவனிச்சு என் உயிரை எடுக்கணும்? என்னடா சொல்ற நீ? வேற என்னமா சொல்றது, உங்க கூட இருந்தா படிப்பு வராதுன்னு தானே என்ன இங்க அனுப்பிச்சீங்க. இங்க வந்துட்டா என்ன அர்த்தம்? டாடி முன்னாடி ஆட்டம் போட முடியாதுன்னு அர்த்தம். தங்கச்சி நீ வந்துட்டியா? எத்தனை நாள் ஆச்சுமா உன்ன பாத்து? உன் நடிப்பல அம்மா கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். என் பேச்செல்லாம் நடிப்பா தெரியுதா உனக்கு? எஸ் ராதிகா, ராதி அம்மா ஏற்கனவே மெட்ராஸ்ல வாட்டர் ப்ராப்ளம் இருக்கு, தயவு செஞ்சு நீங்க மதுரைக்கு போயிடுங்க, கோயில் குளம் சுத்தலாம். உனக்கு எல்லாமே விளையாட்டு தான். நீ ஏன் இப்படி எல்லாரையும் விரட்டுறேன் தெரியும். டாடி இருந்தாலும் வேடிக்கை நடக்காது, கரெக்ட் தானே? கரெக்ட். எங்க மிஸ்டர் கோபால்? டாடி நல்லா இருக்கீங்களா? டாடி இது லாண்ட்ரிக்கு போட்டதுல பாதி சாயம் போடுச்சு. இதா அது ஷேவிங் சரியா பண்ணல, சின்ன தப்பு நடந்து போச்சு. இது வழக்கமா ஹேர் கட் பண்ண வந்து கட் அடிச்சிட்டான். இந்த தடவை ஏதாவது ஐபி செலக்ட் ஆயிடுவியா? கண்டிப்பா டாடி, ஏற்கனவே சொல்லிருக்கேன், இதா லாஸ்ட் டைம். இந்த தடவையும் செலக்ட் ஆகும் போனா எஸ்ஐ ட்ரைனிங் அனுப்பி வச்சிருவேன். ஞாபகம் இருக்குல்ல, ரூம்ல இருந்து லக்கேஜ் எடுத்துட்டு வா. ஆமா, ஓ ரூம்க்கு போன் பண்ணா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தர் எடுக்கிறான். அது என்ன பீடா ஹோட்டலா? ஆக்சுவலா எத்தனை பேர் இருக்கீங்க அங்க? நான் ஒருத்தன் தான். அப்ப அவங்க எல்லாம் டவுட் கேட்க வருவாங்க? என்னது? என்கிட்ட டவுட் கேட்க வருவாங்க. நீ படிக்கிறதே டவுட், இதுல நீ மத்தவங்க டவுட் கிளியர் பண்றியா? கமலா நான் லஞ்சுக்கு வரமாட்டேன், நீ வெயிட் பண்ணாத. ஏ கமலா, உன் புருஷனுக்கு என்னமாச்சு? ஏன் ட்ரெஸ் அப்படி இருந்தா அவருக்கு என்ன? அவருக்கு தான் லைஃப் லாங் ஒரே ட்ரெஸ், காக்கி ட்ரெஸ். அதுக்காக நாங்க புது ட்ரெஸ் போடக்கூடாத? ஏன் ஹேர் ஸ்டைல பத்தி அவரையும் கவலைப்படுறாரு? அவருக்கு தான் ஹேர் ஃபெயில், அதனால நாங்க சொல்லியா இருக்குமா? புருஷனை பத்தி கேள்வி பண்ணா ஈசிக்கிறேன். என்னடா உன் புருஷனை அடக்கி வை. ஏய் இப்ப என்னம்மா, அவருக்கு தான் வயசாயிருச்சுன்னா நாங்களும் அப்படியே இருக்கணுமா? என்னடா டாடி. ஆஹா ஆஹா.